ஐ எம் ரிட்டையர்டு கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர். நான் ஓய்வு பெற்ற மாநகராட்சி மண்டல அதிகாரி. எனது மகன் சரவணராஜ்குமார் என்பவர் 10 நாட்களுக்கு முன்பு சரவணம்பட்டி சத்திய ரோட்டில் சாலை விபத்தில் காயமடைந்தார். அவரை கேஜியா மருத்துவமனையில் வந்து சேர்த்ததினால் எனது மகனை மறுபாடு கொடுத்ததுடன் தக்க தருணத்தில் தக்க முறையில் சிறப்பான முறையில் மருத்துவ சிகிச்சை அளித்து எனது மகனை காப்பாற்றிய கேஜி மருத்துவமனை குழுமத்திற்கும், குறிப்பாக திரு பக்தவத்சலம் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பமும் அவரது நிறுவனமும் ஆள்போல் அழைத்து அறுவோல் வேறு ஊன்றி சீரும் சிறப்புமாக வளரவும் சிறக்கவும் எனது வாழ்த்துக்களை இறைவனிடம் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர் செய்த உதவியை எனதும் நானும் எனது குடும்பமும் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட குழு நர்ஸ் டாக்டர்ஸ் அனைவரும் குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவர்கள் தக்க சிகிச்சை அளித்து குணமடைவு செய்த அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு திரு டாக்டர் முருகேசன் அவர்கள் தக்க ஆலோசனை வழங்கியும் தக்க முறையில் சிகிச்சை அளித்தும் எனது மகனை பிழைக்க செய்தார். மேலும் அவரது குடும்பத்திற்கும் எனது நன்றியை பணிபுரிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். கேஜி மருத்துவமனையில் நடக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றி சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான முறையிலும் தலை சிறந்த மருத்துவ பணியாளர்களுடனும் மருத்துவர்களுடனும் சிறப்பான சேவைகளை அல்லும் பகலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சேவையை எந்த நிலையிலும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதற்கு இணையாக வேறு எதுவும் சொல்லவும் முடியாது. மேலும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தக்க சமயத்தில் காரியங்களை செய்து என் மகனை பிழைக்க வைத்த அவர்களுக்கு என்றென்றும் என் குடும்பத்தோடு நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளரவும் சிறப்பான சேவையை பொது மக்களுக்கு செய்யவும் எல்லாமல் இறைவனை முருகனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக எனது பணிவான வணக்கத்தை திரு பக்தவத்சலம் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றியை தெரிவித்து சிறந்தாத்தி வணக்கம் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.